நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த 15 நாளிலும் நம்ம வீட்டிற்கு வெளியில் காலை மாலை அப்படின்னு இரு வேளையும் இந்த ஒரு விஷயத்தை, எளிமையான விஷயத்தை நம்ம செய்தாலே போதும், முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி என்ன விஷயம் நம்ம 15 நாட்களும் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சிறப்பு வாய்ந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த 15 நாட்கள் இந்த வருடம் 2023 வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, செப்டம்பர் மாதம் 30 துவங்கி செப்டம்பர் 30 அக்டோபர் 14 வரையிலான காலம்தான் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மகாலய பட்சத்தை தொடர்ந்து வரும் அம்மாவாசை, மகாலய அம்மாவாசை, புரட்டாசி அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா புரட்டாசி அம்மாவாசை அக்டோபர் மாதம் 14 வருது. இந்த 15 நாட்களும் பித்ருகளுக்கு உரிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் சுப காரியங்கள் எதுவுமே நம்ம நடத்தப்படுவதே இல்லை. இந்த ஆண்டு மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது பார்த்தோன்னா புரட்டாசி மாதத்தில் வரும் அம்மாவாசை, புரட்டாசி மாத சனிக்கிழமையோட சேர்ந்து வருகிறது. இது கூடுதல் சிறப்பாகவும் பார்க்கப்படுது. 4 வருடத்திற்கு பிறகு சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அம்மாவாசை அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிறப்பு பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். 4 வருடத்திற்கு பின் வரும் அதிசய அம்மாவாசை இந்த மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது உண்மை. மகாலய பட்ச 15 நாட்களும் நம்ம வீட்டிற்கு வெளியில் அரிசி மாவு அதோடு சேர்ந்து வெல்லம் இது ரெண்டையும் கலந்து வைத்தோன்னா காலை மாலை இரு வேளையும் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால சின்ன சின்ன உயிரினங்கள், எறும்பு, பூச்சி இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து அந்த அரிசி மாவு வெல்லத்தை சாப்பிடும். அது மட்டுமல்ல, காகத்திற்கும் எல் கனந்த உணவுகளை நம்ம தண்ணீரோடு இந்த 15 நாட்களும் நம்ம வைத்தோம்னா எல்லா ஜீவராசிகளும் அந்த தண்ணீரையும் பருகும். இப்படி நம்ம செய்வதனால முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த 15 நாட்களும் நம்ம வீட்டிற்கு வரும் முன்னோர்கள், தன் சன்னதியை பார்க்க வரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படி அரிசி மாவையும் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை இதை கலந்து வீட்டு நிலைவாசலில், வீட்டிற்கு வெளியிலேயோ அல்லது நிலைவாசல்லையோ இல்லை சின்ன சின்ன எறும்பு பூச்சி வரும் இடத்தில் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வைக்கிறதுனால, அதுவும் காலை மாலை இரு வேளையும் வைக்கிறதுனால நிச்சயமாக எறும்பு, அது மட்டுமல்ல எல் கலந்த உணவுகளை வைப்பதன் மூலம் காகமும் சாப்பிட்டு முன்னோர்களின் ரூபமாக இருக்கும் அந்த காகம் சாப்பிடுவதால் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.